ஏங்க அனிருத் ஒரு வருஷத்துல அஞ்சு படம் பத்து படம் ரிலீஸ் பண்றாரு, எல்லா படத்துக்குமா இந்த மேஜிக் நடந்தது? தலைவர் என்றைக்குமே நெருப்புதான், கிட்ட நெருங்க முடியாது. தலைவர் நிரந்தரம்னு சும்மா சொல்ல, தலைவர் நிரந்தரம் தான். அதாங்க தெரியல, பெரிய எல்லாருமே குழம்புறான். என்ன 70 வச்சிருக்கேன், எவனும் நடிக்க மாட்டாங்க. நான் தலைவர் சொல்லிட்டேன், எங்க அப்பா சொல்லி கேட்கல, எங்க அம்மா சொல்லி கேட்கல, என் பொண்டாட்டி சொல்லி கேட்கல, என் பிள்ளைங்க சொல்லி கேட்கல. கேட்டா என்ன காரணம்? அவர் மனிதன் இல்ல, சொல்ல வந்தாரு, அது எல்லாரும் மாத்தினாங்க. திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். இன்னங்க இந்த மாதிரி ஒரு வெற்றி விழா எப்ப கடைசியா பார்த்தோம்? 20 முன்னாடி 100வது நாள் 50வது நாள்லாம் பார்த்தது. இப்போ இந்த படம் எத்தனை பார்க்குறீங்க? இது வந்து 10th பார்க்குறேன் நான். அவங்க ரெண்டு பேரும் எங்களோட இந்த 50வது நாள் செலிப்ரேஷன்ல எங்களோட செலிப்ரேட் பண்ணி பார்த்தது. ஸோ இன்டர்வல் ரிப்பீட்டு, கிளைமேக்ஸ் ரிப்பீட்டு, மாஸ் சீன் எல்லாமே ரிப்பீட் ஒன்ஸ் மோர். ஸோ ரெண்டு தடவை அந்த வைப்பு கிடச்சி, சிவராஜ்குமாராக இருக்கட்டும், மோகன்லால், கடைசியில் தலைவர், மூணு பேரையும் வச்சு ஒரு ரெண்டு தடவை அதை பார்த்ததுனால செம ஃபீலாக இருந்துச்சு. முதல் நாள் எப்படி இருந்ததோ 25வது நாள் அதே மாதிரி இருந்தது. 50வது நாளும் அதே சுறுசுறுப்போட அதே சந்தோஷத்தோட வந்திருக்கோம். மாபெரும் வெற்றின்றதுக்கான பெரிய உதாரணம் இன்னி தேதிக்கு 50 நாள் ஓடுறதே பெரிய விஷயம். 50 நாளை செலிப்ரேஷன் பண்ணி பிளாக் பஸ்ன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக தெரியும் படம் எப்படி அப்படின்றது. 72 வயசுக்காக நம்பருக்காக வேணா சொல்லலாம், தலைவர் என்றைக்குமே நெருப்பு தான், கிட்ட நெருங்க முடியாது. தலைவர் நிரந்தரம்னு சும்மா சொல்ல, தலைவர் நிரந்தரம் தான், டவுட்டே கிடையாது. எவ்வளோ படம் வந்துச்சு, இப்போ பல வருஷமா படம் வந்து ஒரு வாரம் மேலே ஓடுறது கிடையாது இல்ல. இப்போ படம் எல்லாம் 10 15 2 ஆனால் அதுல சமாச்சாராங்க, மொத்த தேட்டரில் போறதால ஒரு வாரம் ஓட்டி எடுத்துறாங்க. இப்போ படம் நல்லா இருக்குது, மக்கள் ரிட்டர்ன் ஆடிஸ் வந்து வந்து பார்க்குறதால 50 ஓடுது. அத்து 70 வரணும், அத்து 100வது நாள், அதான் அப்படியே பார்த்தா இருக்க வேண்டியதுதான். அதாங்க தெரியல, பெரிய எல்லாருமே குழம்புறாங்க. என்ன 70 வச்சிருக்கேன், எவனும் நடிக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, மனிதன் கிடையாது, இறைவன். யார்னா, தம்பி நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்கன்னா நம்ம கேட்க போகிறோமா? 49வது நான் சார் கட்சி தலைவர் சொன்னார், குடிக்காதீங்கன்னார். ஒரு ஆளு குடிக்கிறது இல்லைங்க, இதில் இது வரைக்கும் இன்னும் நாங்கள் சார் கடிக்கிறது. ஏன்னா தலைவர் சொல்லிட்டார், எங்கள் அப்பா சொல்லி கேட்கல, எங்கள் அம்மா சொல்லி கேட்கல, என் பொண்டாட்டி சொல்லி கேட்கல, என் பிள்ளைங்க சொல்லி கேட்கல. கேட்டால் என்ன காரணம்? அவர் மனிதன் இல்லை, தெய்வம். அவர் சொன்னது நம்ம மனசுக்குள்ளே போகுது. மாதம் மாதம் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகிறோம். யார்? வழிகாட்டந்து தலைவர். நாங்கள் தலைவர் இப்போ தான் தலைவர்ன்றோம், அப்போலாம் அண்ணன் தான். நல்லா படிக்காதவங்களே ரசிகர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 100வது நாளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் மாதிரியே இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு. ரீசன்ட்லி 50வது நாள் எந்த படத்துக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா தலைவர் படத்துக்கு எப்பவுமே செலிப்ரேஷன் சேம். அண்ணா டிஜேக்கு வந்து பெர்மிஷன் தரல, இல்லைன்னா இன்னும் கலக்கலா வந்திருக்கோம். அதனால எங்களை முடிச்சது இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற அதே ஃபீல்ல தான் திரும்ப நான் உள்ள போறோம். தலைவர் நிரந்தரம்ங்க, தலைவர் என்னைக்கும் நிரந்தரம். அவர் வந்து இந்த காக்கா குருவி எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனியா நல்லா இருக்கும். இவர் கழுகு மாதிரி அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு போவாரு. இது அவர் சொன்னது காரணம், யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தொழிலையோ ஒர்க்லயோ நீங்க உங்க ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க ஹையரா போயிட்டே இருப்பீங்கன்னு தான் சொல்ல வந்தாரு. அதை எல்லாரும் மாத்தினாங்க, திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். இன்னங்க இந்த மாதிரி ஒரு வெற்றி விழா எப்போ கடைசியாக பார்த்தோம்? 20 முன்னாடி 100வது நாள் 50வது நாள்லாம் பார்த்தது. இப்போ அந்த மாதிரிலாம் பார்க்குறதே இல்லை. தலைவருக்கு மட்டும்தான் இந்த மேஜிக் நடக்குது. ஓடிடியில் ரிலீஸ் ஆன படத்துக்கு 50வது நாள் இப்படி ஒரு செலிப்ரேஷன் எங்கேயா பார்க்க முடியுமா? தலைவர் தலைவர் தான். இந்த படம் இது 5வது வாட்டி. அமெரிக்காவில் ஒரு வாட்டி பார்த்தேன், லண்டனில் ஒரு வாட்டி பார்த்தேன். ஆடியன்ஸை பாருங்கள், என்ன ஒரு செலிப்ரேஷன்! இது ஃபர்ஸ்ட் டேயா 50th டேயான்னு தெரில. ஓடிடியில் வந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் எங்கேயா பார்க்க முடியுமா? சான்ஸே இல்லை. எங்கள் தலைவரோட மேஜிக் தான் எல்லாம். ஏங்க அனிருத் ஒரு வருஷத்தில் 5 10 படம் ரிலீஸ் பண்ணுறாரு, எல்லா படத்துக்குமா இந்த மேஜிக் நடந்தது? இதுதான் நம்பர் 1 இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இதுக்கு யாராலையும் பீட்டே பண்ண முடியாது. பீட் பண்ணுறதே எங்கள் தலைவர் படம் மட்டும்தான், அடுத்த படம் தான் அது பீட் பண்ணும். எப்பவுமே மாசா தான் இருக்கும். 25th வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கும் வந்துட்டு இட்ஸ் டூ குட், ஐ அம் சோ எக்ஸைட்டட் டு வாட்ச். இது வந்து 10th பார்க்குறேன் நான். அதான் நீங்க சொன்ன மாதிரி திருவிழா மாதிரி தானே சார் இருந்தது, வேற லெவல்ல இருந்தது.
அஞ்சாவது வாட்டி பார்க்குறோம். பட் இருந்தாலும் அதே ஃபஸ்ட் டைம் பார்த்த அதே ஃபீலு, அதே கூஸ் பம்ப்ஸு, வேறு லெவல் சார். படம் சூப்பர். இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியல சார். அவர் பார்த்த அந்த, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த அதே ஸ்டைல், அதே ஃபீலு இன்னமும் இந்த வயசுலையும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கார். ஸோ இன்னமும் அவர் பெருசாக கலக்கணும்ன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அதுதான் எங்களால் பெருசாக பேச முடியல. பட் ரொம்ப சந்தோஷம் தட் அவங்க ரெண்டு பேரும் எங்களோட இந்த 50வது நாள் செலப்ரேஷனில் எங்களோட செலிப்ரேட் பண்ணி பார்த்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதே எனர்ஜி, இதே இதோட நாங்கள் 100வது நாளும் வந்து கலக்கிறோம் இதே தியேட்டரில். கண்டிப்பாக அதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எஃப்டி ஃபெஸ் மாதிரி தான் இருக்குதே தவிர, ஒரு 50th டே வைப்பே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அனிருத்தும் இருந்தார், லதா மேமும் இருந்தாங்க, இன்டர்வெல் ரிப்பீட்டு, கிளைமேக்ஸ் ரிப்பீட்டு, மாஸ்டிங் எல்லாமே ரிப்பீட் ஒன்ஸ் மோரு. ஸோ ரெண்டு தடவை அந்த வைப்பு கிடச்சி, சிவராஜ்குமாராக இருக்கட்டும், மோகன்லால் கடைசியில் தலைவர், மூணு பேரையும் வச்சு ஒரு ரெண்டு தடவை அதை பார்த்ததுனால செம ஃபீலாக இருந்துச்சு. ஆமா, இன்டர்வல் ஐ மீன் இது ஒரு மினி கான்சர்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஓ ஆளுமை பார்த்த போர்ஷன்லாம் வந்து மொத்த தியேட்டருமே வந்து ரிப்பீட் பண்ணிச்சு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக அவருமே வந்து பாடினார். கேக் செலிப்ரேஷன் இருந்துச்சு. ரோஹினி தியேட்டருமே ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50th டே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து எனக்கு 3rd டைம். ஸோ ஒரு சில படம்லாம் வந்து தியேட்டர் மெட்டீரியல் மாதிரி. ஸோ தலைவரோட படம் வந்து எப்படியானாலுமே தியேட்டர் மெட்டீரியல் தான். ஓடிடிலேயும் 100 தடவை பார்க்கலாம், தியேட்டர்லேயும் 100 தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், இப்படி தான் 150th டே 100th டேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவ்வளவே தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லை. லோகேஷ் படம் வந்து ஆப்வியஸ்லி லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஐ மீன் கொரியோகிராஃப் பண்ணுவார்னு தெரியும். அவர் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன். இதில் தலைவர் எதுவும் இந்த வயசில் அவர் எவ்வளோ எஃபர்ட், ஏன்னா தர்பார்க்கே 6 packs வச்சிருந்து ரொம்ப சூப்பராக எஃபர்ட் போட்டிருந்தார். ஸோ அந்த எஃபர்ட் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் ரொம்ப வெயிட்டிங். ஆக்ஷன் விக்ரம் மாதிரி தான் இருக்கும். விக்ரமை விட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக விக்ரம் விட 2 times தான் இருக்கும். தேங்க்யூ சார்.